சுடலமாட எப்படி வருவார்? ஐயா மாயாண்டி ஈசனின் மைந்த அண்டத்தை அடக்கியாலும் அரச கருங்கிடா செங்கிடா பிரிய பேய்களை அடக்கி அரசாலும் பில்லி சூனியம் செய்வினை ஏவல்களை கருவருக்கும் சுடலமாட எப்படி வருவார்? இந்த சுடலமாடனை பற்றி பேசணும்னாங்க. சுடலமாடன்னாலே வேகங்க, வேகம். அதாவதுங்க, ஒரு தீ பற்றி எவ்வளவு வேகத்தில் எரியும், அது போன்ற வேகத்தில் வேகம். அதாவது அந்த தெய்வம் பரிபூரணமாக ஒரு சாமி ஆடி மேலே, அந்த பங்காளி மேலே வருது அப்படின்னா அந்த வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட வேகமாக அவங்க உடம்புல இருப்பார். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, சுடலமான பரிபூரணமாக ஒருத்தர் மேலே வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல 10, 20, 30 பேர் இருந்தாலும் அந்த சுடலமான வர்ற அந்த சாமி ஆடிய கட்டுக்குள்ளே அடக்க முடியாது. அதாவதுங்க, அப்படியே அவர் அந்த சுத்துற சுத்து, அவருடைய அந்த பார்வை, அவருடைய தேகம், அவருடைய நரம்பு நாடி முறுக்கேறி நின்று ஒரு ஒரு 50 யானை வந்தால் கூட அந்த யானையை எதிர்த்து நிற்கிற சக்தி கொண்டவர் தாங்க ஐயா சுடலமான. அதாவதுங்க, அவருடைய அம்சத்தை சொல்லும்போதே, அதாவது காளை முகத்தை, காளை அவதாரம் எடுத்து கோட்டையவே தகர்த்து எரிஞ்சவருங்க ஐயா சுடலமான. அப்படி வர்ற ஆகச்சிறந்த தெய்வம் சுடலமாடனை பற்றி ஒரு சில உண்மை விஷயங்களை சொல்லணும். எப்படி அப்படின்னா, சுடலமாடை அவர் விரும்பி ஏற்கிறது சுட்ட பிணம். அதாவது சுட்ட பிணம் தின்று சூதுகளை அறுக்கும் ஐயன் சுடலமாடை. அதாவது அந்த திங்கிற அந்த அந்த பிணத்தை விரும்பி சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட உடனே என்னென்ன சூது வினயம் என்னென்ன இருக்கோ எல்லா முடிச்சுகளையும் அவுத்து அனைத்து தீ வினைகளையும் கருவறுக்கும் மகாராஜனே சுடலமானேன். அவரை பற்றின ஒரு உண்மை நிகழ்வு என்ன அப்படின்னா, சாமி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சுடலமானனை அழைக்கிறாங்க, பரிபூர்ணமாக அழைக்கிறாங்க. அங்கே அங்கே இளவட்ட பசங்க கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. சுடலமாடனுக்கு அவருடைய எல்லையில், அவருடைய கருவறையில், அவருடைய கற்சிலைக்கு அங்கே அபிஷேக ஆராதனை அங்கே பரிபூர்ணமாக நடக்குது. நெய் அபிஷேகம், பாலபிஷேகம், அந்த அந்த தீபாரதனமாகவும் லட்ச தீபாரதனமானது முதற்கொண்டு அவருக்கு பயங்கரமாக காண கண்கோடியாக அங்கே பூஜை நடக்குது. அப்போ அந்த இடத்துல சுடலமாடனை அழைக்கணும் அப்படிங்கிற அந்த சாமி அழைப்புக்கு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சுடலமாடனை அப்படியே அழைச்சகணும். அந்த 40-45 அந்த இளவட்ட பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கும்ப சேர்ந்த அந்த குலதெய்வ மக்களை சேர்ந்த அந்த 48 இளவட்ட பசங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு அந்த அருளானது தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா, அவங்க உட்கார்ந்து இருக்கும் போதே ஒரு சில பேர் அப்படியே லைட்டாக அப்படியே அந்த ஒரு மாதிரி ஆடுறாங்க, ஒருத்தவங்க சத்தம் விடுறாங்க. இது மாதிரியாக அந்த ஒரு 7-8 பேருக்குள்ளே அந்த சுடலமாடனோட அருள் வந்து அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, மறுபடியும் அங்கே சுடலமான பூஜை ஏற ஏற அங்கே உருவேற்றம் ஆக ஆக அந்த 7 பேர், அந்த 8 பேரில் ஒரு பயம், ஒரு இளவட்ட பயம், எப்படி அவருக்கு ஒரு வயசு ஒரு 32-33 கிட்ட இருக்கும், அப்படியே துள்ளி குதிச்சு வந்து அந்த மண்ணில் முட்டி அவர் உருண்ட உருள் அவருடைய அந்த உடம்பு தேகம் நாடி நரம்பெல்லாம் அதாங்க, அதுதான் அந்த சுடலமாடனும் அந்த வேகங்கிறது. அதுதான் அவர் அவர் தெய்வம் ஒரு அவர் தொட்ட கணத்தில் நம்ம உடம்பு நெருப்பாக மாறுங்க. இப்பேற்பட்ட அம்சம் பொருந்தியவர் தான் ஐயா சுடலமாடை. அப்போ என்ன அது, அந்த பய வந்த சோருக்கு அந்த அவர் அவர் ஆடுறாரு, பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து அவரை கட்டுக்குள்ளே அடக்க முயற்சிக்கிறாங்க, முடியலை. அவருக்கு எப்போ கட்டுக்குள்ளே அடங்குறாரு அப்படின்னா, அவருடைய அந்த தீப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெய்ப்பந்தம், அந்த தீப்பந்தம், தீப்பந்தம் கைக்கு வந்த உடனே அந்த தீப்பந்தத்தோட அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஒரு தெய்வத்துக்கு ஒரு தீபாரதனை காட்டினாங்கன்னா அந்த தீபாரதனோட அந்த வெளிச்சம், அந்த சூடு, அந்த தெய்வம் இப்போ பரிபூர்ணம் அதை ஏற்றுக்கணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த தீப்பந்தம் அந்த பைக்கு அந்த பையனோட கைக்கு வந்த உடனே அந்த தீப்பந்தத்தில் இருக்கும் அந்த தீ சுடரோட அந்த சூடானது அவர் உடம்புல, அந்த பையனோட உடம்புல தெரிஞ்ச உடனே தான் அவர் அந்த இடத்துல நிதானத்துக்கு வராரு. அதாவது அந்த வேகமானது அந்த முறுக்கேறி
அதாவது கட்டுக்குள்ள அடங்காமல் இருக்கிற அந்த வேகமானது அந்த கையில் அவருடைய அந்த தீப்பந்தத்தை அப்படியே கையில் பிடிச்சி ஆடி தலையில் முட்டி ஒரு 10 முட்டு முட்டி உடம்பெல்லாம் அந்த தீ சுடர காட்டினதுக்கப்புறம் தான் அந்த சுடலமாடனோட அந்த அந்த ஒரு கட்டுக்குள்ளே வராரு. நின்று அருள்வாக்கு சொல்கிற அந்த ஒரு தன்மைக்கு வராரு. அப்போ என்ன நடக்குது, அந்த இடத்துல தீப்பந்த அவர் கையில் வருது. அந்த சுடலமானே அவர் தான் பரிபூர்ணமாக சொன்ன கணம் அவருக்கு அந்த வேகத்திலேயே வந்து அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவருடைய பட்டாடைகள், அவருடைய ஆடைகள், அவருடைய ஆபரணங்கள், அவருடைய வல்லயக்கம் முதல் எல்லாத்தையும் கொடுத்தும் அவருடைய ஆட்டை நிற்கலை. சுத்தி சுத்தி அந்த கோவிலையும் சரி அந்த குல மக்களையும் சுத்தி அப்படியே சுத்தி அவருடைய பார்வை. ஒரு மனுஷனுக்கு சாமி வந்தா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாங்க. ஆனா சுடலமாடை வந்தாருன்னா அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த வேகத்தோட அப்படியே ஒரு இன்ச்சு கூட அதனுடைய வேகம் குறையாம நிற்பாருங்க அந்த சாமி. அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை சுமந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டா அந்த ஒரு நடு சாமத்துல அப்படியே அங்கே வந்து அவர் அந்த வேட்டைக்கு கிளம்புறாரு. அந்த பய வேட்டைக்கு கிளம்பி போய் வந்து அந்த வரும்போது அந்த இடத்துல அவர் சுட்ட பிணம் தின்று சூது அறுக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சுடலமாடனோட அந்த பசிக்கு அந்த இடத்துல அந்த சுட்ட பிணம் அந்த எலும்பு அவர் எடுத்துக்கிட்டு அந்த எலும்பை கடிச்சு கடிச்சு அப்படியே கேட்குற அந்த சனத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த எலும்பை கொடுக்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா அவர் உண்டு அந்த சுட்ட பிணம் தின்று சூதுகருக்கும் வல்லவேன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஏற்றுக்கிட்ட அந்த படையல் அந்த அந்த ஒரு எலும்பு அந்த அந்த சுடலையோட எலும்பை எடுத்து கடிச்சு கடிச்சு கொஞ்சம் கொடுக்கறதுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அதை வாங்கி அவங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு உண்மை சம்பவங்க சுடலமாடனை காண கண்கோடி வேணுங்க, காண கண்கோடி வேணும். அப்போ ஏற்பட்ட ஐயன் சுடலமாடை, அதான் அவரை நான் ஏற்கனவே வர்ணிச்சிருப்பேன். ஐயா சுடலை மாடா அண்டத்தை அடக்கியாலும் அரசனே, பேய்களை அடக்கி அரசாலும் சுட்ட பிணம் தின்று சூதுகளை அறுக்கும் ஐயனே, கருங்கிடா செங்கிடா காவலனே, விரும்பி ஏற்கும் கட்டழகனே ஐயா சுடலை மாடான்னு அவரை வர்ணித்து அழகாக பாடியிருப்பேன். அதனால் சுடலமான சாமி வரும் அப்படின்னா இப்படித்தான், அவர் வந்தார் அப்படின்னா ஒரு கோழையாக இருந்தாலும் அந்த கோழை எங்கே மாபெரும் வீரனாவான். அப்பேற்பட்ட அம்சம் பொருந்திய ஐயா சுடலமான அப்படிதாங்க வருவார். அதனால் சுடலமான சாமியாடிய யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் இந்த இது மாதிரி இந்த பேய் இந்த பிள்ளி இந்த சூனியம் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தால் சுடலமான சாமியாரிட்ட போய் நீங்கள் போய் நின்னாலே அவர் பார்க்குற பார்வையில் அனைத்தும் சரியாயிடும், அனைத்தையும் பஸ்பமாக்கும். வல்லமை பொருந்திய தெய்வம், ஆகச்சிறந்த தெய்வம் அந்த ஈசனோட அம்சம் ஐயா சுடலமான. அதனால் சுடலமான குல தெய்வமாக பெற்றதுக்கெல்லாம் நாமெல்லாம் அதாவது என்ன தவம் செய்தோமோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்ன தவம் செய்தோமோ ஐயா சுடலை மாடா உன்னை குலதெய்வமா பெற்றமைக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அப்படியே 100%க்கு 100% பொருந்தும் ஆகச்சிறந்த தெய்வம் தாங்க ஐயா சுடலை மாடே. அதான் அதனாலதான் இன்னைக்கு அந்த சுடலை மாடே சாமி எப்படி வரும் அந்த அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுடலமான இந்த இடத்துல இங்கிருந்து அவர் கிளம்புறாரு அப்படின்னா அவர் அந்த போகிற அந்த எல்லையில் அவருக்கு அவருடைய பசியை தீர்க்க அங்கே ஏதாவது ஒரு பிணம் அதாவது அந்த சுடலை அந்த இடத்துல வரும். அங்கேருந்து அவர் போய் அந்த சுடலையை வாங்கி அந்த 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 சுட்ட பிணம் அந்த சுடுகாட்டில் போய் அந்த வேட்டை காவை எடுத்து அவர் அந்த எல்லையிலேருந்து திரும்பி வரும்போது அங்கே ஒரு பிணம் வந்து அங்கே சுட்ட பிணம் அங்கே எரி அந்த சுடலை ஏற்றுட்டு தான் அவர் பரிபூர்ணமாக அந்த மக்களுக்கு அருளாசி நல்லாசி அருள்வாக்க அள்ளி இறைச்சிட்டு வரும் ஆகச்சிறந்த தெய்வங்க ஐயன் சுடலமான. இக்கணத்தில் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்லாம் மிகுந்த சக்தி பெற்றவர்கள், மிகுந்த மிகுந்த சக்தி பெற்றவர்கள். அதனால் அவங்கள பாவங்களை நீங்கள் போய் பாருங்கள், பெரும்பாலும் பாருங்கள் சுடலமான சாமியாடுறவங்களாம் அவங்களுடைய தோற்றமே அந்த ஐயனோட அந்த அம்சமாக இருக்கும், அந்த சிவனோட ஆதி சிவனோட அம்சமாக இருக்கும். அவங்க பார்க்குற பார்வை, அவங்க நடந்து நின்று ஓங்கி முறைக்கிற முறப்பு, உடல் தேகம் எல்லாமே ஐயன் சுடலமாடனா காட்சியளிப்பாங்க. அப்பேற்பட்ட சாமியாடிகளை தொடுற தெய்வம்தான் அந்த மாபெருந்து. இக்கணத்துல அந்த அண்டத்தை அடக்கியாலும் அரச சுடலமாடை எப்படி வருவாரு, சுடலமாடனை பத்தி பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு அந்த தெய்வத்தை பரிபூரணமா வணங்குறேன். சுடலமாட மறுபடியும் சொல்றேன், சுடலமாடனை சுடலமாடன் இசக்கி அம்மன் பேச்சு இது போன்ற அனைத்து தெய்வங்களையும் பிரம்மசக்தி அம்மன் இது போன்ற அனைத்து அதாவது சுடலமாடனில் எண்ணற்ற அம்சம் இருக்கு.
அந்த அந்த அத்துணை அம்சங்களையும் குலதெய்வமாய் ஏற்ற அனைவரும் என்ன தவம் செய்தோமோ ஐயா, சுடலமாடனை குலதெய்வமாய் பெற்றமைக்கு என்று மீண்டும் சொல்லி நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.